ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபத்து காலத்தில் நாம் யாரை பார்த்து கூப்பிடுகிறோம்? ஆபத்து காலத்தில் நம் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை பார்த்து கூப்பிடும்போது அவர் நம்மை விடுவிப்பார், நாம் அவரை மகிமைப்படுத்துவோம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை நோக்கி கூப்பிட்டோம் என்றால் அவர்கள் தள்ளி போவார். வேதத்திலே வாசிக்கிறோம், எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போய் வந்தவன் குற்றுயிராய் விடப்பட்டான், அவனை தள்ளி கடந்து போனவர்கள் 2 பேர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, சமாரியன் வந்தான், தூக்கி எடுத்தான், சத்திரத்தில் சேர்த்தான், அவனுக்கு வைத்தியம் பார்த்து ஆமேன் சத்திரத்தில் சேர்த்து கடந்து சென்றான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, பக்கமாய் விலகி போகிற இந்த உலகம், ஆமேன், உன்னை பார்க்கிறவர்கள் நீ ஆகாதென்று, நீ வியாதியஸ்தன் என்று அறிந்தும் உன்னை பக்கமாய் உனக்கு இருக்கிற அந்த வியாதி அவர்களை தொற்றிக்கொள்ளும் என்று சொல்லி அவர்கள் அதை பார்த்து தள்ளி ஓடிவிடுவார்கள். கொரோனா காலகட்டங்களிலே நாம் பார்த்தோம், அநேகர் அப்படித்தான் போனார்கள். ஐயோ, எனக்கு பரவிடுமோ, என்னை கொன்றுவிடுமோ இந்த வியாதி, நான் காப்பாற்ற முன் செல்ல மாட்டேன் என்று சொன்னார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னைத்தானே தியாகமாய் ஒப்புக் கொடுத்த இயேசு, உன்னை காக்க வந்தவர் இந்த உலகத்திற்கு, விண்ணையும் மண்ணையும் விட்டு வந்தவர் இந்த உலகத்திற்கு, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வல்லவர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை மட்டுமே நம்புங்க, அவர்தான் நம்மை காக்கிறவர், அவர் நிச்சயம் நம்மை காப்பாற்றுவார். அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ.